வெல்கம் டு அர்னிதா சேனல். இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க. ஒரு பெரிய மூணு வெங்காயம், ஆறு தக்காளி ஒரு குக்கரில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு விசில் வச்சுக்கணும். இப்போ விசில் வந்துடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பன்னீரை குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம ஒரு வாணலியில் கொஞ்சமாக பட்டர் போட்டு அது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது சூடானதுக்கப்புறமா நம்ம அதில் பன்னீரை சேர்க்கலாம். அப்படி பன்னீரை சேர்க்கறனால நம்மளுக்கு அந்த பன்னீர் உடையாமல் வரும். இது கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறட்டும். ப்ரௌன் கலராக மாறினதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் மசாலா செய்யும்போது அது உடையாமல் வரும். ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ விசில் வந்ததில்ல தக்காளி, பெரிய வெங்காயம் இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நெய்யை அரைச்சிக்கலாம். கூடையே நல்லா நெய்யை அரைச்சிக்கலாம். அப்போ தான் பன்னீர் பட்டர் மசாலா நல்லாயிருக்கும். ஒரு தேங்காய் மூடி எடுத்து அதில் வந்துட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நான் ஜீசரில் அரைச்சிருக்கேன், இப்போ தான் வடிகட்ட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ அரைச்சாச்சு ரெண்டையும். இப்போ ஒரு வாணலியில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயத்தை ஊற்றிக்கலாம். ஊற்றி லைட்டாக சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா நம்ம அதில் வரமிளகாய்த்தூள், நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். போட்டு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கொத்தமல்லி தூள் போடணும். ஒரு ரெண்டு ஸ்பூன், மூணு ஸ்பூன் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு மூணு ஸ்பூன் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கரம் மசாலா அதில் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலாவும் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கலக்கி விடலாம். அரைக்கும்போது முந்திரி மறந்துடாதீங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். தேங்காய் பால் ஊற்றும் போது தான் அது நல்லா ஸ்பைஸியாக மசாலா நல்லா வரும். இப்போ தேங்காய் பால் ஊற்றியாச்சு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பன்னீர் அதில் எடுத்து போட்டுக்கலாம். பன்னீர் ஆல்ரெடி ஹீட் பண்ணனால நம்மளுக்கு சீக்கிரமாக அது ஹீட் ஆகி நல்லா வரும். இப்போ பன்னீர் ஹீட் பண்ணியாச்சு. நல்லா கலர் வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. ஏன்னா நம்ம பட்டர்லாம் சேர்த்திருக்கறனால அது சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அதில் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கணும். இது வெந்தய இலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பொருள்னு சொல்லலாம். கசூரி மேத்தி போட்டால் தான் பன்னீர் பட்டர் மசாலா நல்லா டேஸ்ட்டாக வரும். அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.